ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது என்னென்னா குர்குரே. இது வீட்டில் செய்தது. இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, இந்த குர்குரே செய்யறதுக்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ரெண்டுமே நன்னாட்டு கழுகிட்டு இப்படி பகுதியாக வெட்டி நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு 5 விசில் வைக்கணும். அவசியத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம், உப்பு இடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ குக்கரில் வச்சுட்டே ஒரு 5 விசில் வைக்கலாம். இப்போது 5 விசில் அடித்தாச்சு. இனி ஓப்பன் செய்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. ரொம்ப நல்லாட்டு வெந்திருக்கு. இப்போது உருளைக்கிழங்குக்கும் இந்த கேரட்டுக்கும் தொலி வந்து ரிமூவ் செய்துட்டேன். உருளைக்கிழங்குக்கு எப்படி தொலி பாட்பாட்டாக கலந்து வருதோ அது போல தான் கேரட்டுக்கும். இதுக்கும் ஒன்றுச்சு ரிமூவ் செய்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டே எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் நல்லாட்டு அரைக்க போகிறோம். நல்லாட்டு மசி போல் நல்லாட்டு அரைக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம், இல்லைன்னா கை வச்சு பிசைய முடியும் அப்படின்னா பிசைஞ்சிடுங்க. இப்போ இது கூட தானே மசாலா ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஜீரகம். ஜீரகம் பொடியை ஆட் பண்ணி தான் ரொம்ப நல்லது. இது அவசியத்துக்கும் உப்பு ஆட் பண்ணிடலாம். இது வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். இது மஞ்சள் பொடி. இது கூட தானே நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சிக்கன் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிடலாம், பீஃப் மசாலா ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணலை. இப்போது அதுக்கு தகுந்தார்படி அரிசி பொடி எடுத்திருக்கேன். அரிசி நல்லாட்டு பொடித்து வறுத்த மாவு. இது அவசியத்துக்கு எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் கட்டியாட்டு எடுக்கிறதுக்கு வேண்டி குறைச்சி கூட இடணுன்னா கூட நீங்கள் இட்டுடலாம். இது கரெக்டான லெவலுக்கு இருக்குது. இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து சேமியா கூடு. இந்த சேமியா கூடு நல்லாட்டு கழுகி நல்லா ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த கூடில் தான் இந்த கிரேவி எல்லாம் நான் எடுக்க போகிறேன். ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லாட்டு இருக்க கெட்டி வச்சுடணும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். குர்குரே நம்ம கடையில் வாங்கிறத விட நம்மளே செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லா இஷ்டப்படும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி கெட்டி வச்சதுக்கு பிறகு இந்த ஹார்டரில் ஒரு சைடு லைட்டாக கட் பண்ணிடணும். கொஞ்சம் கூட வீதி வேணுன்னா வீதியாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். நம்ம கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஓவராட்டு லாங்காக வந்துன்னா நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டு எடுக்கப்போ கொஞ்சமாட்டு போட்டால் மதி. அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. இந்த மாதிரி லாங்காக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். மறிச்சு போடணுன்னு கூட அவசியம் இல்லை. பெட்டினி வெந்துடும். ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். கேரட்டும் உருளைக்கிழங்கும் இருந்தால் நல்ல டேஸ்ட்டான குர்குரே நமக்கு ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.